நம்மளுடைய ப்ராடக்ட் ஷூட்டுக்காக ஒரு புதுசாக ஒரு ட்ரைபேட் வாங்கியிருந்தோம் டிஜிடெக் பிராண்ட்லேருந்து. இந்த ட்ரைபேடோட அன்பாக்சிங் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டாப் ஆங்கிள் ஷாட் எடுத்துக்கலாம், க்ளோஸ்அப் ஷாட் எடுத்துக்கலாம், ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, வெர்டிக்கல் வீடியோஸ், இந்த மாதிரி மூவிங் ஷாட், இந்த சூப்பரான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. அது போக இதை வந்து ட்ரைபேடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மோனோபேடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத அன்பாக்ஸ் பண்ணி வீடியோக்குள்ளே டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ பாக்ஸில் இதோட மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க, DTR520BH அப்படிங்கிறதான் இதோட மாடல் நம்பர். இங்கே ட்ரைபேடோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே சில இமேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். இந்த கவருக்குள்ளே ஒரு எக்ஸ்டென்ஷன் ராட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அலைன் கீ கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அந்த ட்ரைபேடை வந்து அலைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த கவருக்குள்ளே இவ்வளோ தான் இருக்குது. இப்போது பாக்ஸ்க்குள்ளே ட்ரைபேட் கொடுத்துருக்காங்க. ட்ரைபேட் வந்து ரொம்ப கம்பேக்டாக சின்னதாக பேக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு கேரிங் கேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா இதை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட முடியும். அந்த அளவுக்கு ஒரு கம்பேக்டான டிசைனாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி ட்ரைபேடை வந்து வெளியில் எடுப்போம். ஸோ ட்ரைபேட் வந்து இங்கே தலைகீழ இருக்குது. இந்த லெக்கை வந்து நம்ம திருப்பி எடுக்கணும். ஜஸ்ட் இதை இப்படி எடுத்தீங்கன்னா அந்த லெக் வந்து வந்துடும். இந்த லெக்கு கீழே வந்து கிளிப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிளிப்பில் தான் அது பேலன்ஸ் பண்ணி நிற்கும். இப்போ இந்த லெக்கை கீழே இறக்கிட்டோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ட்ரைபேட் மாதிரி இருக்கும். மேலே வந்து ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. வெல்வெட்டில் ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்ற ட்ரைபேட்லலாம் இல்லாத ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இங்கே வந்து பால் மவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பால் மவுண்ட்டில் வந்து நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணி 360 degrees வந்து ரொட்டேட் பண்ண முடியும். இந்த பால் மவுண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ட்ரைபேடுடைய ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ ட்ரைபேடு கீழே பார்த்தோம் அப்படின்னா மற்ற ட்ரைபேட்லலாம் இதில் கிளிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ஸ்க்ரூ டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை லூஸ் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வந்து இதை டைட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரைபேடோட ஃபுல் ஹைட் இது தான். என் ஹைட்டுக்கு மேலேயே இருக்குது. நானே ரொம்ப ஹைட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மேலேயே நம்ம கேமரா வச்சு எடுக்கணும் அப்படினாலுமே இதில் வந்து ஷார்ட் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஹைட்டான ட்ரைபேட் இது. இப்போ ஹைட் வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். முதல்ல டாப்லேருந்து வருவோம். இப்போ வந்து ட்ரைபேடோட ஹைட்டை வந்து நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து டாப்பில் வந்து நம்ம கேமரா மவுண்ட் பண்ணுறதுக்கான ஹெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து கேமரா வந்து மவுண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இங்கே சைடில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதன் மூலமாக நம்ம இந்த இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 360 degrees வந்து இதை ரொட்டேட் பண்ணிக்க முடியும். நான் அதில் கேமரா வச்சு காமிக்கிறேன். இப்போ இதில் கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இந்த பெரிய ஸ்க்ரூவை நம்ம லூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியும் சில ஷார்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஷார்ட் எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட் வீடியோஸ் எடுக்கிறீங்க, வெர்டிக்கலாக டிக்டாக் மாதிரியான ஆப்க்கு வந்து வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட் அதுக்கெலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மூவிங் ஷாட்டும் இந்த மாதிரி 360 degrees எப்படி வேணாலும் நீங்கள் மூவிங் ஷாட் வந்து இதில் எடுத்துக்கலாம். அது போக இங்கே கீழே வந்து ஒரு 360 degrees கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படி வேணுமோ இதை வந்து ரொட்டேட் பண்ணி ஷார்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம லூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணியும் ஷார்ட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையில்லை ஃபிக்ஸடாக எடுக்கணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது வந்து ஃபிக்ஸடான ஷாட் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். இங்கே டாப்பில் மட்டும் பால் மவுண்ட் கிடையாது, இங்கே பாட்டம்லையும் ஒரு பால் மவுண்ட் இருக்குது. நிறைய டெக் ப்ராடக்ட்ஸ் வந்து டாப் ஷாட் எடுத்திருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அன்பாக்சிங்லலாம் டாப் ஷாட் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இந்த ட்ரைபேடில் வந்து எடுக்க முடியும். ஸோ அந்த டாப் ஷாட் எடுக்கிறதுக்கு இங்கே உள்ள ஸ்க்ரூவை நம்ம லூஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே கீழே இறக்கணும் அப்படின்னா டாப் ஷாட் வந்து எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து பேலன்ஸ்டாக நிற்கும். இந்த மாதிரி ஷாட்டும் எடுத்துக்கலாம். இதிலே நீங்கள் வந்து ஸ்லைடர் மாதிரியான ஷாட்டும் எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் மூவிங் ஷாட் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி மூவிங் ஷாட் எடுத்துக்கலாம். இதையும் நீங்கள் டைட் பண்ணிவிட்டு இதில் மூவிங் ஷாட் 360 degrees இப்படி மூவிங் ஷாட் எடுக்கிறோம் அப்படின்னாலுமே இதில் ஷார்ட் எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. இப்போ இந்த பாட்டமில் இந்த லெக்கில் வந்து நமக்கு 3 steps மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதாவது படிக்கட்டு மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு அதுக்கு 3 levels இருக்குது. ஸோ எந்த லெவலில் வேணுமோ, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப லோ லெவல் ஷார்ட் எடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ட்ரைபேட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அளவுக்கு கீழே வச்சு கூட கேமரா வந்து நம்மளால் ஷார்ட் எடுக்க முடியும். இதுலையுமே இந்த பால் ஹெட் இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியும் ரொம்ப க்ளோஸ்அப்பான ஷாட் வந்து எடுத்துக்கலாம். முக்கியமாக மேக்ரோ ஷாட் எடுக்கிறதுக்கெலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக அந்த ட்ரைபேடை வந்து மோனோபேடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப க்ளோஸ்அப் ஷாட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கேமராவை கீழே வச்சும் அந்த ஷாட் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து இந்த மேலே உள்ள ஹெட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த மேலே உள்ள ஹெட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க, இதையும் ரிமூவ் பண்ணணும். கீழே வந்து இந்த ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கையில் வந்து அப்படியே எடுத்துக்கலாம்.
ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப க்ளோஸ் அப் ஷாட் இல்ல தரையோட ஷாட் எடுக்கணும் அப்படினா இத வந்து நீங்க பாட்டம் லைன் கனெக்ட் பண்ணிக்கலாம் சோ மேல உள்ள இந்த லாக்க டைட் பண்ணிட்டு நம்ம ஏற்கனே கலட்ன அந்த ஸ்க்ரூவ வந்து இங்க மேல போட்டோம் அப்படினா பாட்டம் ஷாட்டும் நம்மளால எடுத்துக்க முடியும் சோ இந்த விஷயம் வந்து இந்த ட்ரைபாட்ல ரொம்ப ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படினு சொல்லலாம் இப்போ இதல கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படினா தரையோட நீங்க ஷாட் எடுக்கறீங்க லாங் ஷாட் எடுக்கறீங்க இல்ல ஏதாவது மூவிங் ஷாட் எடுக்கறீங்க தரையோட தரையா ஷாட் எடுக்கணும் அப்படினா அதுக்கும் இது ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் முக்கியமா இது வந்து ஷார்ட் フィルム எடுக்கறாங்க இல்ல ரொம்ப க்ளோஸ் ஆன மேக்ரோ ஷாட் எடுக்கறாங்க அப்படினா அவங்களுக்கு போட்டோகிராஃபிக்காக ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் இப்போ கடைசியா அந்த மோனோபாடா எப்படி யூஸ் பண்றது அப்படினு பாப்போம் இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி இத கையில எடுத்துருங்க இந்த மூணு லெக்ல ஒரு இதல மட்டும் பார்த்தா அப்படினா இங்க Black கலர்ல ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்திருப்பாங்க இத மட்டும் நம்மளால தனியா ரிமூவ் பண்ணிக்க முடியும் இதுலயே பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க ரிலீஸ் டிட்டாச்சபிள் மோனோ பேட் அப்படினு கொடுத்திருப்பாங்க இத ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணீங்கன்னா கையில வந்துரும் ஸ்டார்டிங்லயே நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்க்ரூ சொல்லிருப்பேன் அந்த ஸ்க்ரூ எடுத்து இது ரெண்டையுமே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படினா மோனோ பேடா யூஸ் பண்ணிக்கலாம் सो इतना मोनोपाडा कनेक्ट पड़िया नम एमें ट्रैपेड वो कोई सब इन मोनोपाड वे शूट पड़े मार सब नेर मेरी मूविंग शाटो अबालूमेंगे मोनोपाड वो रोम यूस्फुला नहीं ट्रैपेड वांगे मोनोपाडा यूस पड़ी सो मोनोपाड प्लस ट्रैपेड रेप्शन में एक्सटेंशन राड उ ट्रैपेडा बाल मौंटो हईट वो पता अब एक्सटेंशन राड यूस पड़ी नहीं स्क्रूव कनेक्ट पी अड्जस्ट पड़ी कलटनी अब वो स्क्रू एक्स्ट्रा स्क्रूव कनेक्ट पड़ी फैनल ட்ரைபாடோட பிரைஸ் அப்படினு பார்த்தா 5500 பிரைஸ் செக்மென்ட்க்கு Amazon and Flipkart ரெண்டுலயே சேல் பண்றாங்க சோ இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ட்ரைபாட் நீங்க வந்து கேட்ஜெட் ஷூட் பண்றீங்க இல்ல போட்டோகிராஃபிக்காக வாங்குறீங்க இல்ல வீடியோகிராஃபிக்காக வாங்குறீங்க இல்ல ஒரு ஷார்ட் フィルム எடுக்கிறதுக்காக வாங்குறீங்க மோனோபாட் ட்ரைபாட் ரெண்டுமே சேர்ந்து வேணும் பால் ஹெட் மவுண்டோட வேணும் நல்ல குவாலிட்டியான அலுமினியம்ல மேக் பண்ண லைட் வெயிட்டா எங்கயுமே போறோம் அப்படினாலுமே எடுத்துட்டு போற மாதிரி ஒரு ட்ரைபாட் வேணும் அப்படி நினைச்சீங்கனா இந்த ட்ரைபாட் வந்து பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் நல்ல குவாலிட்டியான ஒரு ட்ரைபாட் கம்மியான பிரைஸ்ல அவேலபிளா இருக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது இதே மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான டிஃபரண்டான கேட்ஜெட்ஸ் உடைய அன்பாக்ஸிங் அண்ட் ரிவ்யூ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சீங்கனா டெக் படிஸ் மறக்காம எல்லா சோஷியல் மீடியாலயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு இதே மாதிரி இன்னொரு யூஸ்புல்லான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன் பை